நம்ம இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது தானே? ஆமா புஷ்பா, சின்ன குழந்தையில இருந்து நீ எங்க தெருவில் தானே இருக்க, அதான் நான் உன்கிட்ட எதுவும் பேசல. ஆனா போன வருஷம் சிவராத்திரி அப்போ என் ஃப்ரெண்டு இந்த ஊர்ல நீ தான் அழகான பொண்ணுன்னு சொன்னான், அப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது என்னவோ ஏசு, இது வரைக்கும் இல்லை, ஆனா இப்பெல்லாம் கிளாஸ்ல இருக்க பாய்ஸ் எல்லாரும் என்னையே தான் பார்த்துட்டே இருக்காங்க. நிஜமா நான் அவ்வளோ அழகா இருக்கேன்னா என்ன? அழகா இல்லையா? ஸ்கூல்ல அழகு போட்டி தான் வைக்கல, வச்சா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் உனக்கு தான் வரும். உனக்கு இயேசு கடவுள்னா இஷ்டமா? ஓ, என் பேர்னால தான் உனக்கு இந்த டவுட். சின்ன வயசுல இயேசு படம் போட்டா எங்க அம்மா உடனே படம் பார்க்க போயிடுவாங்களாம், அப்பதான் நான் பிறந்தனா. அதுக்கப்புறம் இயேசு பிரபுன்னு பேர் வச்சிட்டாங்க. ஓ, இயேசு எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தருவியா? சைக்கிள் தானே, ஏதோ ஏரோப்ளைன் ஓட்ட சொல்லித்தர மாதிரி கேட்குறியா புஷ்பா? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது நிறைய அடி விழும், ஆனால் உனக்கு நான் அடி விழாமல் சொல்லித்தரேன், சரியா? நிஜமா? ம், ஒன்றும் பயப்படாத புஷ்பா, உனக்கு அடி விழாமல் நானும் இந்த சாமியும் பார்த்துக்குறோம். பயமோ இல்லை, யாரும் தொல்ல இல்லை, படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே நாம எங்கே போவோம், பாதையத்தை நாம மாத்தி போவோம். ஆட்டம் ஆட நீ உங்க அப்பா உன தேடி இங்க வந்துட்டு இருக்காரா? ஏசு வந்தானே அப்படிதான் சொல்லுவாரு, நீ சைக்கிளை விட்டுறாதடா. டேய், சும்மா தான்டா சொன்ன? ஆமா, இன்னத்துக்கு உங்க அப்பா இங்கே வர போறாரு, எங்கேயாவது குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பாரு. டேய், இன்னைக்காவது நீ என் கையில மாட்டோல, அன்னைக்கு நான் உன் மண்டைய பொளந்துறேன்டா. அதெல்லாம் சிக்க மாட்டேன்டா, போடா டேய். உன்னை விட்டு போவேனோ? சாரி புஷ்பா, ஒரு அடி கூட படாம நான் சைக்கிள் கத்து தரேன்னு சொன்னல, ஆனா என்ன, எல்லாம் அவனால வந்ததுதான். அந்த தாமரை போ பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல. காலம் போகுதே அதிவேகம், உன் கண்கள் என்னை அழைக்குதடி என் கண்ணே, உன் சிரிப்பில மனம் மயங்குதடி சொல் பெண்ணே. கூச்சப்படமா வேணுங்கறது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தம்பி, இந்த மொய் நோட்டு ஒழுங்க பேரெல்லாம் எழுது. இந்தாங்க. மாமா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? அத்தை வரலையா மாமா? உங்க அத்தை வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நிறைய பார்சல் கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஊர்ல சோறு போடுறாங்கன்னு சொன்னா போதும், ஒரு வாரத்துக்கு சமைக்கிறதே கிடையாது. அவன் பேச்செல்லாம் கேட்காத மருமகள, சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குமா. என்னடா பேசிட்டு இருக்கும் போதே லட்டை தூக்கிட்ட? லட்டெல்லாம் நீ தான் தின்ன, கம்னு சாப்பிடு. ஏய் தம்பி, இங்க வா, தாத்தாக்கு ரெண்டு லட்டு வை. யோ பார்க்கற சாம்பாருக்காக வண்டி எடுத்து உள்ள வர. ₹300 அந்த கிழம் குழந்தை எப்படி பாக்குறான் பாரு. ஐயோ, சீக்கிரம் போலப்பா. ₹500 எழுது. நீ தான் போய் எழுதுறியா? எதுக்கு எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க, போய் சாப்பிடுங்க. சரிங்க, வாங்கிக்கோ. இன்னும் ரெண்டு வைடா. தாத்தா, இன்னும் எவ்வளவு சாப்பிடுவேன்? தப்பியே,
என் பேர் எழுதி ஜெகதீச 3000 ரூபா. டேய் கோபி, காசு தராம போறாடா. ஜெகதீசனா காசு. சரி சரி, எல்லாரும் வந்துட்டாங்களா அண்ணி? காவி குடிச்சிட்டு போங்க. சரி சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க. அப்புறமா ஸ்வீட் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன். சரிங்கக்கா. அக்கா மொத்த மொய் பணம் 77,297 ரூபா. எவ்வளோ? 77,297 ரூபா. 77,297 ரூபா. அட கடவுளே, 500 கார்டு கொடுத்தோம், 1000 பேருக்கு சோறு போட்டிருக்கோம், ஆனால் 200 பேர் கூட மொய் வைக்கலையா? தின்னது ஜீரணிக்குமா அவங்களுக்கு? வயிறு முட்டை தின்னுட்டு மொய் வைக்காமல் போயிருக்காங்க. நல்லா இருப்பாங்களா அவங்க? ஏண்டா கோபி, எவ்வளோடா மொய் வந்துச்சு? மொத்தம் 77,297 ரூபா மாமா. அட கடவுளே, பாவி பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. 10-15 பேருக்கு நம்ம வச்ச முயே 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும். அப்படி பெருமையாக போட்டுதான் இப்போ இந்த நிலைமைக்கு நிற்கிறோம். ஊர் ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான், எல்லாம் திருட்டு போயிருக்காங்க, ஒருத்தரும் மொய் வைக்கல. முந்தா நேற்று சிங்கப்பூர்கார் வீட்டில் போய் எவ்வளோ மொய் வச்சிங்க? 2000 ரூபா. ஆமாம், சுத்தமாக நம்ம ஃபங்க்ஷனுக்கே வரல. உங்கள் சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ மொய் வச்சிங்க? 5000 ரூபா. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருடா. 1116க்கா. பார்த்தீங்களா, உங்கள் அண்ணன் முன்ன கல்யாணத்தப்ப 3 சவரன் நகை போட்டிங்கல்ல, உங்கள் அண்ணனை பார்த்தீங்களா? ஒன்றுமே போடலை. ஆனால் ஊருக்கெல்லாம் போய் உதவி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு பதில் செஞ்சாங்க பாருங்க அவங்க. ஒரு பக்கம் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்கள் பொண்ணுங்க. கடைசியாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. எனக்கு என்னடி தெரியும் இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானுங்கன்னு. போகட்டும் விடு, அவனுக்கு பண்ண பாவத்தை அவனுங்களே அனுபவிப்பானுங்க. போகட்டுமா, எனக்கு இந்த பாவ புண்ணியெல்லாம் பார்க்க தெரியாது. அவங்கள என்ன செய்யணும்னே எனக்கு நல்லா தெரியும். நம்ம யார் யாருக்கு மொய் வச்சுருக்கோமோ அவங்கெல்லாம் திருப்பி தந்து தான் ஆகணும்.